இப்போ தவ்வாக்களை எப்படி பேத்துட்டேன்னு சொன்னால், இந்த அழைப்பாளர் உரை நிகழ்த்துகிறார், அவர்கிட்ட இருக்கிறதுல ஒரு ஃபோட்டோவை தூக்கி போட்டுருது, இந்த மைக்குக்கு முன்காலிக்கிற ஒரு ஃபோட்டோ, அல்லது காருக்குள்ளிக்கிற ஒரு ஃபோட்டோ, அல்லது பெரிய லெவலில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை தூக்கி போட்டு இந்த அழைப்பாளர் உரை நிகழ்த்துகிறார் அப்படின்னு. மார்க்கத்தில் இது ஃபோட்டோ அடிக்கிறது கூடுமா கூடாதுன்றது ஒரு சைடில் வைங்களேன். இந்த ஹதீஸ் தெளிவாக இல்லையா? ஒரு ஆளை காட்சிப்படுத்துறது இப்படி வந்து போடுறது கூடாது அப்படின்னு விளங்குது. அப்படி விளங்குற சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி போனால் அப்படி இருக்கும். கடைசியில் இப்போ எதுக்கு வந்துட்டேன்னா, ஜனாசா அறிவித்தல் அது வந்துட்டுப்பேன், இன்னார் மரணித்து விட்டார் அப்படின்ற ஜனாசா அறிவித்தல் அந்த ஃபோட்டோ. இதெல்லாம் அந்நிய கலாச்சாரத்தில் இருந்தது. அவங்கெல்லாம் வந்து அஞ்சலி அப்படின்னு போட்டு என்ன, அதாவது கண்ணீர் அஞ்சலியில் போட்டு போஸ்டரில் ஒட்டிடுவாங்க, அந்த ஆள்கிட்ட ஃபோட்டோவை போட்டு ஒட்டிடுவாங்க. இப்போ அது வந்து வாட்ஸ்அப்புகளில் இன்ன நபர் மரணித்தார் அப்படி என்று சொல்லி அந்த நபருடைய ஃபோட்டோவை போட்டு வர ஆரம்பிச்சிட்டு, அதோடு சேர்த்து அடுத்தவர் என்ன செய்கிறேன்னா, நேற்று போன வாரம் தான் இவரோட நான் ட்ரிப்பில் இருந்தேன் அந்த ஃபோட்டோத்துக்கு இவர் போட்டுறது. அடுத்தவர் அவரோடு இருந்த கடைசி ஞாபகங்கள் என்னால் மறக்க முடியாது, மௌத்தாயினவரும் எல்லாரும் அனுதாபம் பேசுவாங்க, அது சந்தேகமே இல்லை. சரியா, அவர் அப்படி ஒரு மாமனிதராக வாழ்ந்தார் அப்படின்ட்டு கடைசி அவர் அவர் விட்டு போய் 10 வருஷம் மனைகிறா, ஆனால் மாமனிதராக வாழ்ந்தார்னு எழுதுறது, எழுதி புகழ் பாடுறது சா அதுன்னு சொல்கிறார். அதில் இதெல்லாம் வந்து நிறைய இன்றைக்கு நடக்குது ஃபோட்டோஸ். இதை ஒரு படி தாண்டி போய் ஃபுல் கட் அவுட் வச்சுக்கிறாங்க. ரைட்டா, இந்த மாநாட்டில் இவர் உரை நிகழ்த்தார், 4 பேரை கட் அவுட், ஒரு அவரை விட உயர் அளவுக்கு கட் அவுட் வச்சுக்கிறான். கேட்டால் உருவம் ஹராம் இல்லை தானே அப்படின்றான். உருவம் ஹலால் என்று சொன்னவங்க கூட இதுக்கு சொல்லலை, தொங்குறதுக்கு காட்சிப்படுத்துறதுக்கு சொல்லலை. ஒரு தேவை ஒன்றுக்கு நீ உருவத்தை அடிச்சுக்கிற ஃபோட்டோ அடிச்சுக்கணும், ஒரு ஞாபகத்தை வச்சு அடித்து தொங்க விடுறதுக்கு சொல்லலை. அது வந்து எல்லாருமே கூடாதுன்னு சொல்கிறாங்க, கூடுமென்று சொன்ன ஒரு சிலரும் கூட கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன, அது கருத்து முரண்பாடு இல்லாத தலைப்பு. இது யார் ஃபத்வா கொடுத்துருந்தாலும் அது சாதாரண நிலைப்பாடு, கூடாதன நிலைப்பாடு தான் மிக சரியானது. இதில் கருத்து முரண்பாடு இருக்கு, என்ன கருத்து முரண்பாடு இருக்கு, ஒரு கருத்து முரண்பாடு அதில் இல்லை. இப்னு உசைமின் ரஹிமஹுல்லாஹ் இதில் ஒரு மாற்று கருத்து தெரிவித்தார், அதை தவிர மற்ற யாருமே இதில் என்ன செய்யலை, மாற்று கருத்து தெரிவிக்கலை. அப்போ இது வந்து தஸ்வீர் வந்து மிக தெளிவாக ஹதீஸில் வந்திருக்கு. அப்போ அதை காட்சிப்படுத்துகிற இடத்துக்கு வாரத்துக்கு நீ ஏதோ நிர்பந்தத்தில் அடிச்சுட்ட, ஒரு சப்ஜெக்டில் அடிச்சுட்ட, அது பாவம், அது ஓகே, அல்லாஹ்வுக்கு உனக்கு மத்தியிலும். இதை நீ காட்சிப்படுத்தி பரத்தி பர இடத்துக்கு வாரேன்னா அது அடுத்த கட்டம். இப்போ ரசூலா அதை தான் இதில் என்ன செய்கிறாங்க, கடுமையாக கண்டிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ ஜனாசா அறிவித்தல்களில் கட் அவுட் போடுற அளவுக்கு, போஸ்டர்கள் போடுற அளவுக்கு, அதை விரும்புகிற அளவுக்கு இந்த அந்த ஃபோட்டோ போட, அதை அழிச்சிருக்க இந்த ஃபோட்டோ போடுங்கன்றாங்க. உனைடா அந்த ஃபோட்டோ போட்டதை அழிச்சிருக்க இந்த ஃபோட்டோ போடுங்கன்றாங்க. என்ன இதில் ஒரு இதுக்குன்னு வழங்க, இதெல்லாம் சின்ன சின்ன பலகீனங்கள், எங்களுடைய பெரிய பலகீனங்கள் எடுத்து காட்டக்கூடிய சின்ன சின்ன பலகீனங்கள்.